தற்பொழுது கடலூர் ஆட்சியர் சிபி செந்தில்குமார் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அங்கு தமிழர்கள் சிக்கி இருக்கக்கூடிய மீட்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? வணக்கங்க, கடலூர் கலெக்டர் பேசுறேன். இப்ப நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 30 பேர் வந்து நம்ம உத்தராகண்ட் போயிட்டு இப்ப அந்த லேண்ட்ஸ்லைட்ல வந்து மாட்டிருக்காங்க. இது சம்பந்தமா வந்து அங்க உத்தராகண்ட்ல பித்தோர்கர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மிஸ்டர் கோஸ்வாமி அவர்கிட்ட தொடர்பு கொண்டேன். அவர் வந்து இந்த மாதிரி அனைத்து மக்களும் சேஃபா இருக்காங்க, எந்த ஒரு இன்ஜுரிஸும் இல்லை, நல்லபடியா இருக்காங்க. அங்க பக்கத்துல ஒரு கேம்ப்ல வந்து தங்க வச்சிட்டு இருக்காங்க. அங்க அவங்களுக்கு உணவு தண்ணி எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. அங்க லேண்ட்ஸ்லைட் வந்து இருக்கு, ரெயின் கொஞ்சம் இருக்கிறதுனால நாளைக்கு வந்து வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு ஹெலிகாப்டர் மூலமா எவாக்குவேட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு இப்ப நமக்கு தகவல் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம மாவட்ட நிர்வாகம் வந்து அங்க இருக்க மாவட்ட நிர்வாகமோட தொடர்ந்து வந்து கம்யூனிகேஷன்ல தான் இருக்கு. அங்க இருக்கிற நம்ம ஊர்ல இருந்து போன மக்கள் வந்து சேஃபா தான் இருக்காங்க, எந்த இன்ஜுரிஸும் இல்ல, ஃபுட் அண்ட் வாட்டரும் அவங்களுக்கு அங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், மொத்தம் இந்த தமிழர்களை தவிர்த்து மொத்தம் எத்தனை பேர் சிக்கி இருக்கிறார்கள், அவர்களுடைய நிலை குறித்து தகவல் இருக்கிறதா? எனக்கு தகவல் வந்து நம்ம தமிழர்கள் 30 பேர் போனது பத்தி இருக்குங்க. எனக்கு பிற மாவட்டங்கள்ல இருந்து பிற மாநிலங்கள்ல இருந்து சென்றத பத்தி தகவல் நமக்கு இன்னும் கிடைக்கலங்க. என்னங்கிறது தமிழகம் தமிழர்கள் வந்து தமிழகம் திரும்ப வருவதற்கு எப்போ வாய்ப்பு இருக்கு, எப்போ சேருவாங்க? நமக்கு உத்தராகண்ட்ல அங்க இருக்க பித்தோர்கர் மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளைக்கு வானிலை வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹெலிகாப்டர் மூலமா எவாக்குவேட் பண்றதுக்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நமக்கு தெரிவித்திருக்கார்கள். ஸோ அதன் அடிப்படையில இப்ப நாளைக்கு வெதர் பர்மிட் பண்ணுச்சுன்னா, நாளைக்கு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சில நாட்கள்ல திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது நமக்கு நாளைக்கு அவங்க வானிலை பார்த்து எப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்றாரு தெரிந்த பிறகுதான் உறுதியாக சொல்ல முடியும். செல்போன் மூலமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லையா? செல்போன் மூலமாக நம்ம ஆபீஸ்ல இருந்து ட்ரை பண்ணப்போ ஒரு தடவை பேச முடிஞ்சது, பட் அதர்வைஸ் அவுட் ஆஃப் ரீச்ல தான் இருக்காங்க. பட் எந்த இதுக்கும் பயப்பட வேண்டாம் அவங்களோட உறவினர்களும், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சேஃபா இருக்காங்க, எந்த ஒரு இன்ஜுரிஸும் இல்லை, அவங்களை வந்து ஒரு சேஃபா பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கிற ஏரியால தான் வச்சிருக்காங்க. அங்க ஃபுட்டு வாட்டர் எல்லாம் அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழகத்திலிருந்து வேற என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், அதாவது ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் யாராவது போறாங்களா, இல்ல எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்? நம்ம அரசாங்கம் கிட்ட நான் இந்த தகவல், நம்ம தமிழ்நாடு அரசும் வந்து அங்க உத்தராகண்ட் அரசோட தொடர்பு கொண்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து இதை வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த மீட்பு நடவடிக்கைகளை. இதுக்கான தொடர்ந்து நம்ம அவங்க கூட வந்து கோஆர்டினேட் பண்ணி மீட்பதற்கான பணிகளை நம்ம மேற்கொள்வோம். இணைப்பில் இணைந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். தற்போது மீட்பு பணி ஒருங்கிணைப்பாளர் கணேஷிடம் பேசலாம். கணேஷ், தற்போதைய நிலவரம் என்ன, அங்கு மீட்பு பணிகள்லாம் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு? கணேஷ், தற்போதைய அங்கு நிலச்சரிவில் மீட்கப்பட்டு தமிழர்கள் சிக்கிக்கொண்டிருக்கின்றனர், மீட்பு பணிகள்லாம் எந்த அளவுக்கு நடந்து வருது? சாயங்காலம் 6 மணிக்கு பேசினா சாங்க, 6 மணிக்கு வருது அங்க அந்த டவால் டாக் இணைப்பில் இருக்கிறீர்கள், பேசலாம் சொல்லுங்க. சரி, டவால் டாக் பகுதியில இருந்து பேசினாங்க சார். அவரை வந்து இப்போதைக்கு அந்த மாலை 6 மணிக்கு அவங்க கண்ணெடுத்த அப்படியே அந்த இதை நிலச்சரிவை பார்த்ததா சொன்னாங்க சார். சரி சொல்லுங்க. இப்போ உணவு உடை எல்லாமே வந்து தொந்தரவு இல்லாம இருக்கு, ஆனா இன்னும் ஒரு 5-6 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சார். அது மீட்பு பணி வேற என்ன நடவடிக்கை எடுத்து வருது, வேற ஏதாவது ஆபீசர்ஸ் போயிருக்காங்களாங்கிறது? இங்கேருந்து ஆபீசர்ஸ் யாரும் போல சார் உங்களுக்கு, ஆனா அங்க லோக்கல்ல வந்து நாங்க காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லியிருக்காங்க சார் உங்களுக்கு. அதனால இப்ப அங்க ஆக்சுவலா டவர் எதுவும் கிடைக்கல உங்களுக்கு, செல் எதுவும் கிடைக்கல உங்களுக்கு, அவங்களுக்கு எந்த விதமான வந்து அசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு ஒரு 6:30 முடிய அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் எதுவும் கிடைக்கல.
அதனால இன்னும் ஃபைவ் டேஸ் இங்கே வெயிட் பண்ணால் அடுத்த ப்ரோக்ராம் என்ன அரேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியலன் இருக்காங்க. கணேஷ் இணைப்பில் இருங்க, நான் மீண்டும் உங்களிடம் பேசுகிறேன்.